கடலூர் துறைமுகம் தூய தாவீது மேல்நிலைப் பள்ளியில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் பேராயர் பேரறிஞர் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்கள் தலைமையில் மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வு வழிகாட்டுதல், மாணவருக்கு மன அழுத்தத்தை போக்குகின்ற ஆலோசனையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கி முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவின் இப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி என் கங்காதேவி அவர்கள் வாழ்த்துரை வழங்க, பள்ளி தாளாளர் திரு ஞானக்கன் செல்லப்பா அவர்கள் வாழ்த்துரை தந்து, குருசேகர் ஆயர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது மற்றும் மாணவ மாணவியருக்கு 1500 மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மற்றும் 30 வருடம் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இந்த சிறப்பான நாளிலே எல்லோரையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே கடலூர் தூய தாவீது மேல்நிலைப் பள்ளியிலே முப்பெரும் விழா நடைபெறுவதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அவர்கள் அரசு தேர்வுகளை எழுதப் போகிறார்கள். அவர்களுக்கு இறைவேண்டல் செய்வதும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஆலோசனைகளை வழங்குவதும் நம் கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நாள் அதற்கான சிறப்பு நாளாக இந்த பிள்ளைகளுக்கு இறைவேண்டல் எடுக்க இந்த விழாவை ஒழுங்கு செய்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. 2வதாக, இந்த பள்ளி மிக பழமை வாய்ந்த பள்ளி. தென்னிந்தியா முழுவதுமாக அந்த காலத்திலே சென்னை ராஜதானி என்று அழைக்கப்பட்டது, மெட்ராஸ் பிரசிடென்சி என்று அழைக்கப்பட்டது. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் மிக பழமையான பள்ளிகளிலே ஒன்று தூய தாவீது மேல்நிலைப் பள்ளி. 305 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. சென்னையிலே தூய பவுல் மேல்நிலைப் பள்ளி வேப்பெரியிலே 300 ஆண்டை கடந்த ஒரு பள்ளி. அதே போல் பச்சையப்பன் கல்லூரியில் எதிரில் இருக்கிற ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 300 ஆண்டுகளை ஒரு கடந்த பள்ளி. இப்படி தென்னிந்தியாவிலே மிக பழமை வாய்ந்த பள்ளிகளிலே இந்த நம்முடைய தூய தாவீது மேல்நிலைப் பள்ளியும் மிக பழமை வாய்ந்த ஒன்று. ஒருவேளை அப்படி சொல்லுகிறேன் என்றால் இந்த பள்ளி கட்டிடங்கள் கூட மிக பழமை வாய்ந்தவை என்று நான் சொல்லவே அதை நான் யோசிக்கிறேன். அதை சரி செய்ய இப்பொழுது அவர்கள் பள்ளியினுடைய கட்டிடங்களை புனரமைப்பு செய்து இன்றைய நாளிலே கட்டிடங்கள் இறைவப்படைப்பு செய்யப்பட்டது. அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த கொரோனா காலங்கள் மிக பெருந்தொற்று நோய் காலங்கள், மிக கடினமான காலங்கள், எல்லா குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் தேசத்திற்கும் எல்லோருக்குமே மிக கடுமையான காலங்கள். அதுவும் கடலூர் பகுதியில் இருக்கிற நம்முடைய மாணவர்கள் குடும்பங்கள் மிகவும் பின்தங்கிய பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்தவர்கள். பிள்ளைகள் மிகவும் இந்த பொருளின்றி அவர்கள் கடினப்பட்ட நாட்கள். அதுவும் அவர்களுடைய கல்வியை அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மிக பொருளாதார கஷ்டத்தில் இருந்ததினாலே படிப்பினுடைய அந்த வேகம் அவர்கள் குறைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே பள்ளியிலே தலைமை ஆசிரியை திருமதி கங்காதேவி, தாளாளர் திரு ஞானக்கன் செல்லப்பா அவர்கள் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளவும் இன்னும் தன்னுடைய உழைப்பை பெருக்கிக் கொள்ளவும் இந்த கவுன்சிலிங் மிக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த நாளிலே அவருடைய உற்சாகத்தை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. ஆக இந்த நாளிலே இந்த பகுதியில் இருக்கிற எல்லோரும் குறிப்பாக 305 ஆண்டுகள் இந்த பள்ளி இருந்ததினாலே இங்கு முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இங்கே படித்த அவர் மாணவர் மட்டுமல்ல, திராவிட கழக இன்றைய தலைவர் மதிப்பிற்குரிய ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களும் இந்த பள்ளியின் மாணவர்கள். இன்னும் பல பெரிய தலைவர்கள் இந்த பள்ளியிலே படித்திருக்கிறார்கள். இந்த பள்ளியை நாங்கள் வாழ்த்துகிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.